வணக்கம் பிக்சார்ஸ் மக்களே, எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிதம்பரம் சுவாமிகள் கயர் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மேல திருப்பாலக்குடியில் இருக்குது, மன்னார்குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த ஏரியா மேல திருப்பாலக்குடின்னு சொல்லிட்டு. நம்ம நிற்கிறது வந்து அவங்களுடைய மாடு கலெக்ஷன் இருக்க ஏரியாவில் தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். இவங்க வந்து நாட்டு மாடெல்லாம் வந்து சூப்பராக வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் தனியாக அவங்கள்ட்ட கேட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். நம்ம இன்றைக்கி வந்து எப்படி வந்து இந்த தேங்காய் நார் இருக்குல்ல, இந்த தேங்காய் நார் எப்படி இந்த மாதிரி கயராக மாறுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இவங்க வந்து அப்ராடுக்கெல்லாம் கூட இந்த கயர்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா இங்கேருந்து. இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் கொடுக்குறாங்களாம், ஸ்ரீலங்கா இன்னும் சம் அதர் கண்ட்ரிஸ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்திருக்கும். ஸோ இது மேல திருப்பாலக்குடியில் நீங்கள் வந்து முருகன் கோவில் தாண்டி வந்தீங்க அப்படின்னா மெயின்லேயே வந்து ஸ்ரீ சிதம்பரம் சுவாமிகள் கயர் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்டு வச்சிருப்பாங்க. இவங்களே வந்து இசேவை மையம்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட ஏகப்பட்டது இருக்குது. மேட்டு வந்து வச்சிருக்காங்க, மேட் செய்கிறாங்க. ஸோ இதோடைய பை ப்ராடக்ட்ஸாக இதுலேருந்து விழுகக்கூடிய அந்த வேஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட், அதுலேருந்து வந்து இன்னொரு ப்ராடக்ட், அதுலேருந்து வந்து இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிவிஷனாக வந்து வச்சிருக்காங்க. அவங்க எனக்கு சொல்லும் போதே எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு இதில் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து பை ப்ராடக்டாக தயாரிக்கிறது இது, இதுலேருந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிறதுலேருந்து மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கயர் மேக் பண்ணுறதுக்கு இதுதான் மூலப்பொருள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காயிலேருந்து எடுத்த நார். இது பாருங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காய் மட்டையிலேருந்து எடுத்த நார். இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பஞ்சு பிரிக்கிற மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது தெரியல, இது வந்து பஞ்சு பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த நாரை வந்து போட்டுருவாங்களாம். இந்த நாரை அள்ளி போடும்போது இதுலேருந்து அந்த தூசி தும்பட்டை எல்லாமே போய் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பஞ்சுன்னு சொல்கிறாங்க, அந்த கயருக்குள்ளே பஞ்சு. இது வந்து அடுத்த ப்ராடக்டாக இது வந்து கிடைக்குது. ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, லைட்டாக அதை வந்து ஈரம் பண்ணி அப்படியே உதறி உதறி இந்த மிஷின் குள்ளரை வந்து தூக்கி தூக்கி வந்து போடுறாங்க. தூக்கி போட்டோன்னா அது வந்து நல்லா இதுலேருந்து ஃபுல்லாக உதறி உதறி வெளில தள்ளுது. நல்லா வந்து இந்த அடர்த்தியாக இருக்கதை இந்த மாதிரி லூஸாக வந்து பிரிச்சிடுது. இதுதான் உங்களுக்கு அப்படியே அப்படி திரிச்சு கட்டுறதுக்கு வந்து கயராக வந்து முறுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கொண்டு போகிறாங்க. இதில் வந்து அடுத்த ஒரு பெரிய மிஷின் ஒன்று இருக்குது, அப்படியே என் கூட வாங்கலாம். அதில் அடுத்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய மிஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பஞ்சை தூக்கி இந்த மிஷின் குள்ளரை வந்து போடுவாங்க. அந்த மிஷினை வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் அந்த மிஷின், இந்த பஞ்சை வந்து உள்ள போடுற மிஷின். இல்லை பாருங்களேன், அங்கேருந்து வந்து உங்களுக்கு சுற்றி எரிஞ்ச பஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து விழுந்துடும். இதை தொட்டு பார்க்கும்போது அந்த மாய்ஸ்சர் கொஞ்சோண்டு இருக்குது, அதாவது இந்த ஈரப்பதம் வந்து இதில் கொஞ்சோண்டு இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மிஷினில் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்லாம் வந்துருக்கான், உள்ளற சென்சார் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. இது என்ன பண்ணும் அப்படியே உள்ளற அந்த பஞ்சை வந்து உள்ளற இழுத்து கொஞ்சோண்டு ட்ரை மாதிரி பண்ணி எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா கயர் கண்டினியூஸாக வரும்னு பார்த்து அந்த மிஷின் வந்து அதுக்கு தனியாக அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகுது. இதுலேருந்து போனீங்க அப்படின்னா அந்த அடுத்த ப்ராசஸ் இந்த இடம் வந்து பாருங்களேன், இந்த பஞ்சு வந்து இங்கே கிடக்கு. இதுவே உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் இல்லாமல் தான் இருக்குது, இதுக்குள்ளரே அந்த மாய்ஸ்சர்லாம் ரெடியூஸ் பண்ணி தான் இங்கே வந்து வருது. இது அடுத்த ஸ்டேஜ், இது இன்னும் மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கும், நல்லா ஹீட்டாகவே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டிவைட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு முள்ளு முள்ளாக ஒரு பார்ட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு பிரியாக எடுத்து எடுத்து கீழே வந்து ஒரு 4-way ட்ராக் மாரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்து போடும். அந்த போடுறத வந்து பாருங்களேன், அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கயர் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருது அந்த நூலுக்கு. இங்கே பாருங்க, இது கிடச்சிருதா இந்த 4-way. இது வந்து ஒரு இது சிங்கிள் அப்படின்னு சொன்னாங்க, இங்கே வந்து இது டபுளாக வந்து மாறுது. அதாவது ரெண்டு இதை அப்படி வந்து பின்னிருப்பாங்க இல்லையா, ரெண்டு இதை பின்னிருப்பாங்க, அந்த மாரி வந்து ரெண்டு கயராக உள்ளதா இங்கே வந்து போகுது. இது வந்து டோட்டலாக இதை வந்து பாபின்னு சொல்கிறாங்க. இது ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டினார், இதுதான் வந்து பாபின்னு. இதில் வந்து அந்த பாபினில் வந்து எல்லாம் கடைசியில் கயர் மொத்தமாக வந்து சுற்றுது. இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ், இங்கே வந்து கயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேட் ஆகிடுது, நார்லேருந்து இங்கே வந்து மேட் ஆகிடுது. இந்த பாபின்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாரி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பாபின்னு சொல்லுவாங்க, அவர் எடுத்து மாட்டினார்ல அதுதான் இது. இதில் வந்து உங்களுக்கு கயர் வந்து ஃபுல்லாக ரோல் ஆகி வந்திருக்கு. இந்த பாபின்லேருந்து பெரிய பெரிய கட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மிஷின் இருக்குல்ல இதுக்கு வந்து தூக்கிட்டு வந்து போட்டுடுறாங்க. இதை பாருங்க, இதில் வந்து போட்டுருவாங்க. இதில் போட்டாங்க அப்படின்னா இந்த பாருங்க, இதுலேருந்து வந்து இப்படி ஆன்டி ரோலிங் ஆகி அதில் போய் பெருசு பெருசாக வந்து ரோல் ஆகுது. அதுலேருந்து பெருசாக ரோல் ஆன கயிறு தான் அது. அதில் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ எவ்வளோ பெரிய ரோல் ரோலாக வந்து கிடக்கு. இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கிலோ கணக்கில் வச்சு லென்த்து கணக்கில் வச்சு வெட்டுவாங்களாம். அவங்க வந்து ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்களாம், அதில் வந்து இதை வந்து வெட்டி கிலோ கணக்கில் வந்து போடுவாங்களாம். அந்த கிலோ கணக்கில் தான் உங்களுக்கு எடுத்து கடைக்கு கொடுக்குறது. இந்த கடைக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று ரெடியாகி இருக்கும்ல, அதுதான் வந்து இது. இங்கே வரும் இதெல்லாம் கடைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிலோ கணக்கில் இந்த மாதிரி பண்டில் மாதிரி கட்டி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த கயிறு மேக் ஆகிற ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து என்டையராக இது வரைக்கும் வருது. இது வந்து இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் தான், இதையும் வந்து நான் காட்டுறேன். இவங்க இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ப்ராடக்ட் இதுலேருந்து வேஸ்டேஜ் விழுகிறத வச்சு 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 செய்கிறாங்க. ஸோ இது வந்து டேரெக்டாக கயர் மேட்டு இல்லை, லாங் ஸ்டாண்டிங் வரும். ஒரு நார்மலாக ஒரு கயர் வந்து கொட்டாய் கட்டுறதுக்கெல்லாம் அந்த கயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கயரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-7 இந்த மாதிரிலாம் கொட்டாய் கட்டின இதெல்லாம் வந்து கிடக்கும். அப்போ அந்த மேட் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ அது வந்து இவங்களே வந்து பண்ணுறது. இது பண்ணுறதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கும் நம்ம வந்து இப்போ போகிறோம். மற்ற ப்ராடக்ட்ஸையும் நான் உங்களுக்கு கடைசியில் வந்து காட்டுறேன், அது எப்படி இருக்குது, இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது.
காயர் ஃபைபர்லேருந்து வந்து நம்ம இந்த கயிறு தயாரிக்கிறோம். காயர் ஃபைபர் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து பிளாக் ஃபைபர், இன்னொன்று வந்து ஒயிட் ஃபைபர். ஆமாம், நம்ம பட்டுக்கோட்டை, பேராவூரணி, வேதாரணியம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் ஒயிட் ஃபைபர். பொள்ளாச்சிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபைபர். ஏன்னா நம்ம சீஷோரில் இருக்கிறதுனால வந்து நம்ம ஃபைபர் வந்து கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், அது லென்த்தியாகவும் இருக்கும் ஃபைபர் நல்லா இங்கே உள்ளது. அது காஞ்ச மட்டையில் இருக்கிறது ப்ரௌன் கலரில் இருக்கும், பச்சை மட்டையில் இருக்கிறது வெள்ளை கலர் இருக்கும். அதுலேயும் டூ டைப்ஸ் இருக்குது. அதுலேருந்து வந்து நம்ம இந்த ரோப் செய்கிறோம். ரோப் வந்து டூ டைப்ஸாக செய்கிறோம். ஒன்று வந்து இது டைட் ஃப்ரீ டூ பிளே ரோப்பு, இன்னொன்று வந்து லூஸ் ஃப்ரீ டூ பிளே ரோப்பு. லூஸ் ஃப்ரீ டூ பிளே ரோப் வந்து நம்ம லோக்கல் சேல்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். கிலோ வந்து 30 ரூபான்னு சொல்லி கொடுக்குறோம். டைட் ஃப்ரீ வந்து 25 ரூபா கிலோ. இது வந்து நம்ம சேலத்தில் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு, காரைக்கால் ஹார்பருக்கு, அப்புறம் இது சென்னையில் மற்றபடி இந்த டஃப்டு மேட்டை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கயிறு யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த கயிறு ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் இங்கே பண்ணுறோம். ஆமாம், கயிறு ஃபுல்லாக இங்கே இந்த யூனிட்டில் பண்ணுறோம். அடுத்து மேட்டெல்லாம் வேறு ஒரு யூனிட், எங்கள் யூனிட்டே இந்த ஊரில் இருக்குது. அதில் வந்து இங்கே ஊரில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வச்சு இந்த மேட் ப்ரொடக்ஷன் இங்கே பண்ணுறோம். மேட்டு ப்ளஸ் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுறோம். நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபைபரோட பாட்டிடுறாங்க. ஆனால் வேல்யூ ஆர்டர் பண்ணால் தான் நமக்கு வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதுக்காக ஆமாம், அதுக்காக வேல்யூ ஆர்டர். இதோட ரோப் முடிஞ்சிருச்சு. ரோப்லேருந்து என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராடக்ட் வந்து இந்த மேட்டு. இந்த மேட் வந்து லேடிஸ் தான் பின்னுறாங்க. இந்த மேட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65. இது ஒரு மேட்டு பின்னுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். 900 கிராம்ஸ் இருக்கும் இந்த மேட்டு. இது வந்து இதுக்கு வந்து வேரண்டி வந்து 2 இயர்ஸ் வரையும் தரும் இந்த மேட்டுக்கு. வெளியில் வந்து நேபாள், லடாக், ஸ்ரீலங்கா அங்கேயே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேட். அந்த நம்ம கயிறு செய்கிறோம்ல, அந்த கயிறுலேருந்து வேஸ்ட் நார் வரும். அந்த வேஸ்ட் நார்ல கொட்டாங்கச்சி மூலியமா அந்த குருவி கூடு செய்கிறோம். இது சிங்கப்பூர் ஜூராங் அந்த பேர்ட் சேஞ்சுரி வைல்ட் லைஃப் உள்ள இடத்துக்குலாம் இது வாங்குறாங்க எங்கள்கிட்ட. இது 120 ஒரு பீஸ். இது இதுலேயே வந்து டபுள் நெஸ்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 240. இது தொக்கனாங்குருவி கட்டுறது வந்து இப்போ நம்ம மேனுவலாகவே நம்ம செய்யறோம், பண்ணிடுறோம். எதுவுமே இது பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே நேச்சர் பேஸ்டு தான் ஃபுல்லாகவே. அடுத்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட் ஃப்ரீ கயிறுலேருந்து இந்த மாதிரி டஃப்டு மேட் பண்ணுறாங்க. இதில் வந்து பின்னாடி சைடு மட்டும் வந்து பிளாஸ்டிக் ரப்பரிங் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து டஃப்டு மேட் இருக்கும். இதுலேருந்து நாங்கள் வெரைட்டிஸ் பண்ணுறோம். இந்த மேட்ஸ் எல்லாமே லோ காஸ்ட்ல தரும், மேனுஃபேக்சரிங் டேரக்டாக மேனுஃபேக்சரிங் டு கஸ்டமர். ஆமாம், இதெல்லாம் வந்து 50 ரூபா அந்த பீஸ் அந்த மாதிரி. அடுத்து இந்த வெல்கம், இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டர் தந்தப்போ கலர் மாறி மாறி வரும். ஓகே ஓகே, இந்த மாதிரி. அடுத்து இந்த மாதிரி கலர்ஸ் நீங்களே நாங்களே எல்லாமே கலர்ஸ் நாங்களே பண்ணிக்கிறோம். அடுத்து கொட்டாங்கச்சி, எல்லாம் வந்து கொட்டாங்கச்சி தூக்கி போடுவாங்க எல்லாரும் வீட்டில் பயன்படுத்திட்டு. கொட்டாங்கச்சி நாங்கள் வாங்கிறோம், கிலோ 8 ரூபான்னு வாங்குறோம். கொட்டாங்கச்சி வாங்கி கொட்டாங்கச்சிலேயே வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் செஞ்சு இதுவும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஐடிசி ஹோட்டல் அந்த மாதிரி பிளேஸ்க்கு மற்ற அங்கே இருக்க ப்ராடக்ட் அதை காட்டுறேன். ஆமாம், இது கொட்டாங்கச்சியில் செய்கிறது. அடுத்து அந்த கயிறு செய்கிறதுலேருந்து தேங்காய் தூள் வரும். அந்த தூளை வந்து இந்த பித்து ப்ளஸ்ங்கிற ஃபங்கஸ் ரெண்டு தூரம் சேர்த்து நம்ம இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக இது 30 நாள் செக்மெண்டேஷன் பண்ணி இது நர்சரிங்களுக்கு மாடி தோட்டம் செய்கிறதுக்கு அதுவும் கொடுத்துருக்கோம். இதில் இருக்க பொருள் எல்லாமே வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிவிடுவோம். அவங்க பொருள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு. அது மாதிரி ஆமாம், அது மாதிரி பண்ணிக்கிறோம். தேங்காய் பஞ்சு இருக்குல்ல, அதுலேருந்து ஃப்ளவர் பாட் செய்கிறது. இது பிளாஸ்டிக் இல்லாமல் கொண்டு வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் வந்து இந்த ஃப்ளவர் பாட் நாங்கள் இதுவும் நாங்கள் செஞ்சு தரோம் ஆர்டர் பேசிஸில். அடுத்து இது காயர் போல், செடிங்க வந்து வேர் பிடிச்சி வளர்றதுக்காக காயர் போல் இதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மகளிர் குழுங்களுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தோம், பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த மேட் மிஷின் வந்து நாங்கள் அந்த இங்கே மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அந்த யூனிட்டில் காட்டுறேன். மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இல நாங்களே அப்ளை பண்ணி தரோம். ஒரு ப்ராப்பராக ஒரு செப்பரேட் யூனிட் மாதிரி பண்ணி தரோம். பண்ணி தந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம காயர் ரோப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட்ல கொடுத்துருவோம் காயர் ரோப்பு. கொடுத்துட்டு அவங்க வந்து மேட்டை செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை நான் பை பேக் பண்ணிக்கிறேன். யாரும் இல்லாமல் அவங்களும் ஒரு தொழில் முனைவராக மாறணும் அப்படின்ற நோக்கத்தில் இது செஞ்சுட்டு இருக்கிறோம் செப்பரேட்டாக. இது வரையும் ஒரு 18-20 யூனிட் கொடுத்துருக்கோம். வேற ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் நம்ம செய்யலாம். யாரோ யங்ஸ்டர்ஸ், உமன் என்டர்பிரினர் அவங்களுக்கும் செஞ்சுக்கலாம். இப்போ செங்கமலத்தார் காலேஜ், ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஒரு 8 காலேஜ் எங்க கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 மந்த்து வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நாங்கள் அந்த ஃபேக்டரியும் போய் பார்த்துறோம், பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம நிற்கிற இடம் தான் வந்து இவங்களுடைய இந்த கயர்லேயே மேட்டு செய்கிறாங்கல்ல இந்த ஃபேக்டரி, இதுதான் வந்து இந்த கயர் மேட்டு. உங்களுக்கு இந்த பாருங்க எவ்வளோ பண்டில் பண்டிலாக செஞ்சு வந்து அடிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் மாதிரிலாம் இவங்களே வந்து வச்சுருக்காங்க. அதாவது சுய உதவி குழுக்களுக்கு வந்து மானியத்தில் உங்களுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் அமைச்சு தரது, அதுமாரி லேடிஸ்க்கு யார் வில்லிங் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மேட் யூனிட் வந்து போட்டு தருது. அதுக்கப்புறமா அதையே வந்து இவங்களே ரிட்டர்ன் ப்ராடக்டாக இவங்களே எடுத்துக்கிட்டு பே பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல ஸ்கீம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி அந்தண்ட இருக்கு பாருங்க, அதுதான் வந்து இந்த மேட்டு பின்னுறதுக்கான அந்த வந்து ஒரு இடம். ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த மேட்டு பின்னுற மிஷின் வந்து இதுதான், இதுதான் இந்த யூனிட்டு. இதே உங்களுக்கு வந்து செட்டப்ஸ்லாம் அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் லீவ் டேஸில் வந்து வந்துட்டேன், அதனால் இன்றைக்கி பின்னி காட்டுறதுக்கெலாம் வந்து ஆள் இல்லை. நான் ஒரு நாள் இந்த மேட்டு மட்டுமே எப்படி பின்னுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து மேட்டுக்கான ரா மெட்டீரியல், இதுதான் அங்கே வந்து ஃபைனல் ப்ராடக்ட். இங்கே வந்து மேட்டுக்கான ரா மெட்டீரியல் வந்து இதுதான். இது வந்து அப்படியே கையாலேயே வந்து பின்னுவாங்களாம். இதுதான் வந்து உங்களுக்கு பண்ணி அடுக்கி வச்சிருக்க ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுதான். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் இவங்க வந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து காட்டியிருப்பேன். நான் ஆக்சுவலாக லீவு நாளில் வந்து வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் வந்து எடுத்து காட்ட முடியல. நான் ஒரு நாள் வந்து இந்த மேட்டு செய்யறதையே ஒரு தனி வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இது வந்து எப்படி ஒரு கயர் வந்து மேட்டாக மாறுது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு, டஃப் மேட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து குருவி கூடு இருக்கு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றாங்க. ஈவன் வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிற பஞ்சு கூட இவங்க வந்து அந்த நேச்சுரல் கொயர்ல வந்து பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட், இது எல்லாமே இந்த யூனிட்ஸ்ல இங்கே வந்து மேட் ஆகுது. அதுமாரி வந்து இந்த கோகோ பெட் அப்படின்னு
சொல்லப்படுற அந்த உரமும் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஒரு ஃபங்கஸ் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் அதை வந்து உரமாக கன்வெர்ட் பண்ணி அதுவும் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து இவங்களுடைய ஓன் ப்ராடக்டாகவே இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஒரு வந்து தேங்காய் நாறு ஜஸ்ட் நம்ம வந்து வீட்டில் தேங்காயை உரிச்சு தூக்கி போட்டுருவோம், அந்த தேங்காய் நாறு அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி அது வந்து பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற போது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கயறு அந்த குருவி கூடு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்கள்ட்டேருந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதுமாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட் பண்ணிடுறாங்க. சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிஓடி மெத்தட்லையும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணிடுறாங்க. இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா கூட போதும். ஸோ அது மூலியமாகவே நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக உங்களுக்கான பர்ச்சேஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கயிறு ஃபேக்டரியெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணிருக்கீங்க, இல்லை நீங்களே கயிறு ஃபேக்டரியாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நம்ம வீடியோ ஸ்கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுடைய கயிறு ஃபேக்டரிக்கு நீங்கள் யாராவது விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட் வித் பிக் ஷாட்ஸ். டேக் கேர். சியர்ஸ். பை.